நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கின்ற குளறுபடிகள் ஏராளம். 2024 ஆண்டுக்கான நீட் தேர்வில் நாடு முழுவதும் 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதுவரை பொதுவாக 2 அல்லது 3 பேர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் எடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த முறை எப்படி 67 பேர் முழு மதிப்பெண்கள் எடுத்தனர் என்று இது பலரிடமும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கின்றது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து 1 மாணவரும் ஆந்திராவிலிருந்து 1 மாணவரும் முழு மதிப்பெண்கள் எடுத்திருந்தனர். ஒரே தேர்வு மையத்திலிருந்து 7 அல்லது 8 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெறுவது எப்படி சாத்தியமாகும் என்று கல்வியாளர்கள் பலர் புகார் எழுப்பி வருகின்றார்கள். இதனை கண்டித்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை இன்றைக்கு நாடு முழுவதும் எழுந்துள்ளதை அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட் செய்திருக்கின்றார். சமூக நீதிக்கும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான நீட் என்னும் மோசடி தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஓய்ந்து போகாது என்கின்ற ஒரு ட்வீட்டை ஆணித்தரமாக அடித்து பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கின்ற சமூக வலைதள பதிவில், சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வினாத்தாள் கசிவுகள் குறிப்பிட்ட மையங்களில் இருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கின்றன. இவை தொழிற்படிப்புகளுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளிக்கல்வி முறை மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன. மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம், நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானவை, அவை கூட்டாட்சிகளை சிறுமைப்படுத்துபவை, சமூக நீதிக்கு எதிரானவை, தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்களின் இருப்பை பாதிப்பவை. நீட் எனும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோப்பும், நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தனது பதிவில் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக நீட்டுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள்.